శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాక్షేసరి వేదాంతాచార్య మృగవంశి సంభక్తాంతదాహరి యశ్వాగ్రతి పర్యంతాయతి రాజిపరస్వతి తస్మై వేదాంత గిరవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ నవద్ధీర్ఘం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీవత్ససింహమిశ్రేభ్యః నమోక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. கோட்டையானுடைய அபிமான சத்தகத்தில் இப்பொழுது நான் முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அதில் அபிமான சீலவிருத்த வேஷைகி அதிவிருத்தாமர விக்ரமப்பிரதாபைகி அபிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் என்பது இந்த முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்துல அபிமானுஷ சீல விருத்த வேஷைகின்னு சொல்லச்சு அபிமானுஷமாக இருக்கக்கூடிய சீலத்தை பத்தி நாம பார்ப்போம். இதுக்கு முன் உபன்யாசத்துல பெருமாள் ஒத்தாதிமிக்காரு இல்லாதவராக எம்பெருமான் எழுந்திருக்க அவருடைய விபவாவதாரத்துல பெருமாள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் மனுஷனாக பெருமாள் அவதாரம் பண்ணாலும் கூட அபிமானுஷமாக மனுஷத்தன்மையையும் கடந்ததாகவே இருந்தது என்பதை சொல்லுகின்ற எந்த அம்சத்துல என்று கேட்டேன் சீல விருத்த வேஷைகி என்பதாக சொல்ற சீலம் என்பது அவருடைய சுபாவத்தை சொல்ற விருத்தம் அவருடைய செயல்பாடுகள் வேஷம் அவருடைய ரூபத்தினால் என்ன தெரியப்படுத்தினார். அதுல சீலத்தை பற்றி நாம் இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். அதுலேயே ராமாவதாரத்துல பெருமாளுடைய சீலத்தை பற்றி பார்த்தோம். அதுல ராஜாவாக இருந்தாலும் கூட இமோசி மனுஷார்த்தூல கிங்கரோ சமபஸ்திகௌ என்று மகர்ஷிக்கு கிங்கரர்களாக அடிமைகளாக தாங்கள் இருப்பதாக கூறிக்கொள்வதற்க இது சுவாவம். இந்த சுவாவத்தையும் சரணாகத ரக்ஷண சுவாவத்தையும் பற்றி இது அதிமானுஷமாக இருப்பதை நாம் இதற்கு முன் உபன்யாசத்திலே பார்க்கணும். கிருஷ்ணாவதாரத்திலையும் இதே மாதிரிதான் பார்க்கணும். அவருடைய சீலத்தை பார்க்கணும். கிருஷ்ணாவதாரத்துல வரைச்சே அதிமானுஷமாக இருந்தது. அண்ணனும் ஒரு பெரிய ராஜா தான், சாதாரணமான அவர் அவதாரத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் பர்யந்தம் அதிமானுஷமான சுவாவத்தை உடையவராக இருந்த அதுதான் இந்த சுவாரஸ்யம். கண்ணன் திருவாயர்பாடியில வளர்ந்த போது அங்கிருந்த ஆயிரம் சிறுவர்களுக்கு கண்ணனை பற்றி தெரியாது. கண்ணன் அவர்கள் கண்ணனை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நந்தகோபுரனுடைய குமாரன் என்றுதான். கண்ணன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் என்கிற ஒரு விஷயமே அவளுக்கு தெரியாது. ஆகையால அது தெரியப்படுத்திக்கவும் இல்லை வெளிப்படுத்திக்கவும் இல்லாம கண்ணனிடத்துல உண்டான ஒரு சுவாரஸ்யம். அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக இருந்திருக்கிற கண்ணன் யாராலையும் ஜெயிக்க முடியாதவனாக இருந்திருக்கிற கண்ணன் திருவாயர்பாடியில இருந்த ஆயர்கள் இடத்துல சின்ன சின்ன விளையாட்டுகள்ல தோற்று போய் அவர்கள் கண்ணன் முதுகில் அவர்கள் ஏறிந்து போற மாதிரி ஒரு நடவடிக்கையை அவர் நடந்து காண்பிக்கிறார். தன்னுடைய சௌலபியத்தை
கௌசல்ய குணங்களை எந்த எல்லைக்கு காண்பிக்க முடியுமோ, எந்த எல்லைக்கு கொண்டு போக முடியுமோ அந்த எல்லைக்கு எட்டும் போது கௌசல்யம்ன்றது என்ன? மகதோ மந்தை சக நிரந்திரேன சம்ஸ்லேஷம் சொல்லி சொல்றோம். எவ்வளவோ மீக்கமாக இருக்கிறவர்களாக இருந்தால் கூட அவர்கள் அவர்களோடு ஒருவராக நிரந்திரேன சம்ஸ்லேஷம் அவர்களில் ஒருவராக சேர்ந்து அவரோடு அனுபவிக்கிறது இருக்க, அதுதான் அந்த சௌசரியத்தினுடைய எல்லை நிலை. அதை காண்பிக்கிற இந்த இடத்துல ஒரு சமயத்துல கண்ணனிடத்துல ஒரு பொறாமைன்னு சொல்றதா, இல்ல கண்ணனுடைய செயல்ல உலகத்தார் அறியணும்னு சொல்றது நினைக்கிறதா, எப்படின்னு சொல்ல தெரியல. பிரம்மாவே அங்க இருந்த பசுக்கள் மாடுகள் கண்ணு பசு கண்ணு கோபர்கள் கோபர்களுடைய பாத்திரங்கள் எல்லாத்தையும் பிரம்மலோகத்துக்கு வச்சுட்டு போயிருக்கு, ஒண்ணுமே இல்லாத போயிட்டு இருக்கு. இது பிரம்மாவுனுடைய ஒரு செயல்ன்றது அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, கண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப கண்ணன் என்ன பண்ற, அந்தந்த வஸ்துக்கள் எப்படி எப்படி இருக்குமோ, அந்த கோபர்கள் எல்லாம் எப்படி இருப்பாளோ அப்படியே இன்னொரு சிருஷ்டிய பண்றது. அதுதான் அந்த விசேஷம். எத்தனை கோபர்கள் இவரோட மாடுமைக்கு வந்தாங்களோ அத்தனை கோபர்களாகவும் பெருமாளே ஆயிடுது. எத்தனை மாடு மாடோ கண்ணோ எத்தனை உண்டோ அத்தனையும் பட்டத்தின் சொல்ற சிக்கியமாகவும் சிக்கியஸ்த பாண்டமாகவும் ஆயிருக்கு சொல்லி சொல்ற. சிக்கியம்னாக்க உரி உரி மாதிரி, அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு மர கொம்புல உரி மாதிரி கட்டி அதுல சாப்பிடுற வஸ்துக்களை என்ன கார்த்தால கலந்து போயிடுவா, சாயங்காலம்தான் திரும்பி மாட்டை ஓட்டிட்டு வருவா. அவையில சூரியன் இருக்கிற காலம் முழுக்க அவர்கள் கோபர்கள்லாம் தன்னுடைய சமயத்தை கழிப்பது காட்டுலதான் மாடுகளோட தான் அவன் காலத்தை கழிப்பான். ராத்திரி தான் ஆத்துக்கே வருவான், அப்படி அத்தனைக்கிட்டே தான் வருவான். அந்த மாதிரி அவ போனா சாப்பிடணும் இல்லையோ, மத்தியானம் சாப்பிடணும் இல்லையோ, அத சாப்பிடுறதுக்கு சாதத்தை மூட்டை கட்டிட்டு இருக்கும் போவோம். அதுக்கு ஒரு கொம்புல ஒரு உரி கட்டி அந்த அந்த உரி என்ன என்ன புதுச்சு திரும்பி போறாங்க எல்லாருமா தானே ஆயிடுறது. என்ன இவாளுக்கு பாத்திரம் வச்சுருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தோட கூட மாடு பசுங்க கண்டுபிடிச்சு எல்லாத்தோட கூட பிரம்மா ஓட்டிட்டு போயிடுறேன். இப்ப யாருமே இல்லையா, கண்ணன் ஒருத்தர் தான் இருக்குன்றிருக்கு. இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு, திரும்பி ஆத்துக்கு போனோம், ஒருத்தரும் காணவே எங்க போறதுன்னு அவெல்லாம் கேட்டாருனாக்கா என்ன பதில் பண்றது? எல்லாமா இவரே ஆயிட்டு சிக்கியமாவும் ஆயிடுறாரு, சிக்கியஸ்த பாண்டமாகவும் ஆயிடுறாருன்னு சொல்ற. அந்த உரியாவும் கண்ணன் ஆயிடுறாரு, உரியில இருக்கிற பாத்திரமும் கண்ணனாவே ஆயிடுறாரு. அந்த பாத்திரங்கள்ல கூட அடையாளம் இருக்கும், இது எங்காத்து பாத்திரம் இது உங்காத்து பாத்திரம்னு சொல்லிக்கிற மாதிரி. என்ன இது யாரான குற்றமான ஒரு பாத்திரம் தொலைஞ்சு போச்சு, அதுக்கு பதிலாக போனா போயிட்டு போடுது, இந்த பாத்திரத்தை கொடுக்குறேன் இப்பதான் இருக்கிறேன், இந்த பாத்திரம் வேணும் எந்த பாத்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த பாத்திரத்துல ஒரு மாறு எவ்வளவு பைசா அவ்வளவு பைசா இருக்குது. அந்த பாத்திரத்துல மாறுபாடு இருந்தா கூட அத்தனை எந்த இடத்துல அதிக இருக்கும் அப்படியே இருக்கும், அதே மாதிரி பாத்திரமாகவும் எல்லாமாகவும் பெருமாள் ஆயிட்டு என்று சொல்ற. அதிமானுஷீல விரத்தம், இவருடைய சுவாவத்தை சொன்னோம், இவருடைய விரத்தத்தை சொன்னோம், செயல்பாட சொன்னோம். அதே மாதிரி ராமனுடைய அதிமானுஷ சீல விரத்தம் சீலத்தை சொன்னோம், திருநாகத ரட்சணாதிகள் மாருகிக்கு கிங்கரனாக இருக்கிறதெல்லாம் விரத்தம். அவருடைய செயல் என்ன பண்ணு, கேட்டுபந்தனம் பண்ணு. ராமர் தவிர வேற யாரால அணைக்கட்ட முடியும்? நூறு யோகின தூரம் சமுத்திரத்துல அணை கட்டுறதுன்றது யாருக்கு சாத்தியம்? ராமன் ஒருத்தர் தான் பண்ண முடியும், எந்த ராஜாவாலையும் பண்ண முடியுமா? இன்ன வரைக்கும் யாரும் பண்ணல.
அந்த சேதுவான பழிக்கிறாளே தவிர யாரும் சேதுவுக்கு சேது பந்தனம் பண்ணல, இன்னி வரைக்கும் யாரும் பண்ணல. இப்ப இருக்கிற லங்கையா வேற லங்கையா அதை பத்தி விசாரணை எல்லாம் அப்புறம் போட்டோம். அதையல்ல அந்த சேது பந்தனம்ன்றது அதிமானுஷமான ஒரு கிருத்தியம், ஒரு செயல் அது. அதிமானுஷீல விரத்தம் கோவர்தனோத்தாரணம் பண்ண கண்ணன் ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வார காலம் கோவர்தனகிரிய தூக்கின்ற நெஞ்சின்ற கண்ணன். அதுல என்ன இருக்குன்னா அதில் அங்கங்க ஆழ்வாருடைய அனுபவத்தை பார்க்கணும். கோலமும் அழிந்துடல என்று சொல்ற கண்ணன் கையில மருதாணி எடுத்துருந்தான். அந்த மருதாணி கூட அழியலையா ஒரு வாரமா இவர் கோவர்தனகிரியை எடுத்துட்டு தூக்கி நின்றுக்கிறதுக்காக. எவ்வளவு அனாயாசமாக ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த ஒரு வார காலம் கோவர்தனகிரியை கண்ணன் தூக்கி நின்றுனாக்க இது ஒரு மனுஷனான செய்யக்கூடிய செயலா இது. இது அதிமானுஷமான விரத்தம் என்று சொல்லுகிறார். அதிமானுஷீல விரத்த வேஷை சீலம் விரத்தம் ரெண்டும் பார்த்தோம். மூணாவது வேஷம். வேஷம்னாக்க எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் ஆக்கிருத்தி. ராமன் ராமோ ரமய தீதி ராமஹாந்த ராமஹான்றது அந்த சப்தம் எப்படி வந்ததுன்னா எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கிறவராக இருந்திருக்கார் ராமஹான்னு சொல்லி சொல்ற. வால்மீகி மகர்ஷி சொல்ற ராமரை பத்தி சொல்லச்சு விஸ்வாமித்திரரோட கூட ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் கிளம்பி போறாளாம். பெரிய கட்டு குடுமி அவளுக்கு, அந்த குடுமியில் இருக்கிற முடிகள்லாம் அலப்பாயிருக்கான், இப்படி எப்படியுமா காத்துல அசிங்கிட்டு இருக்கான். இவர் ரெண்டு பேருமா சின்ன பசங்களா விஸ்வாமித்திரரோட போராளாம். இவ போறத அங்க இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரும் பாக்குறாளாம். பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம், கண்படைத்த பயன் பெற்றோம் என்று அவ ராமனை பார்த்துட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷம் சொல்றது, சந்தோஷம் அடைகிறார்கள். ராமாயணத்துல வால்மீகி சொல்ற அயோத்தியில் இருந்த மக்களுக்கு என்ன நிலை என்பது. ராமனை ஒரு நாள் ஒருத்தர் பார்க்காது போயிட்டாருனாலோ அல்லது ராமன் ஒருவரை பார்க்காது போயிட்டாலோ ஒரு நாள் பார்க்காது போயிட்டாலோ அந்த நாள் வாழான நாள் என்று எல்லோரும் கருதினார்கள் சொல்ற மகர்ஷியினுடைய வார்த்தை இது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ரூபம் ராமனுடைய ரூபம். தோல் கண்டார், தோலையை கண்டார், தாள் கண்டார், தாளையை கண்டார். இது கம்பநாட்டாழ்வானுடைய அனுபவம். ராமன் மிதிலாபட்டினத்துல போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருந்த இல்ல அதெல்லாம் நடந்தான் போற, அதுவும் விஸ்வாமித்திரர் பின்னாடி போற. இவர் ராஜாவாவே காமிச்சுக்கவே இல்லை. இவர் ஒரு விஸ்வாமித்திரருடைய கைங்கர். விஸ்வாமித்திரருக்கு அவர் என்ன சொன்னாரோ ஏவல் சேவையை செய்வதற்காக வந்த ஒரு சாதாரணமான மனுஷனாகத்தான் தன்னை காண்பிச்சுக்கிறாரே தவிர சத்திரிய வம்சத்துல பிறந்தவனாக இருந்தாலும் கூட ஒரு ராஜகுமாரன்றதையே அவர் வெளிப்படுத்திக்கிறார். அவர் மகர்ஷி பொண்ணு போற, மகர்ஷி பின்னாடி இவரும் போறா, இவர் ரெண்டு பேரும் ராமன் லட்சுமணர் போற. ராமரை பார்க்கிற ஜனங்கள்லாம் எப்படி ராமரை பார்க்கறான்னு ராமனுடைய தோளை பார்க்கிறாளாம். தோளுக்கு வந்து அது ரொம்ப அதுக்கு ஒரு மகாத்மியம் இருந்திருக்கு. ஆண் தகு தோழங்கள் தன்னத்தையோர் கதலினைக்கு பூண்டவன் பாலன் தேவப்பெருமானுடைய தோல் அழகு தனியா காம்பீரியம் இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப விசேஷமா
அதுக்காகத்தான் திருவரங்க பிரமுகனார் காந்தகிதோதன்னல் என்று தேவப்பெருமாள் மகளாசாசனம் சொல்ற. இப்ப ராமர் போற ராமருடைய ஒரு அவயவங்களை பார்க்கல, பிரதி ஒரு அவயவங்களை பார்த்த உடனே அதுலயே அப்படியே லைட் போயிடுறாரு. ஆச்சரியம், இதுக்கு முன்ன இப்படிப்பட்ட தோள்களை உடையவராக யாரையுமே அவ பார்க்கல, அவ கண் அதுலயே நிக்கிறதா. அதுக்கப்புறம் தானே தோள்ல இருந்து தாண்டி கீழே இறங்கி வர்றதோ இல்ல மேல போய் திருமுகத்தை பார்க்கறதோ எதனா ஒண்ணு பண்ணணுமோ இல்லையோ. அந்த பிரதம கணத்துல எது தெரியறதோ அதை பாக்கிறேன், அதை பார்த்த பிற்பாடு அப்புறம் இன்னொன்னுக்கே கண்ணே போலையா. அது ஆழ்வானுடைய விஷயம், அதாவது கம்பநாட்டாழ்வான் இப்படி ஒரு பிரயோகம் பண்ற, தோல் கண்டா ரத்தோடையே கண்டா. ஆழ்வாரும் பார்த்தோம்னா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு எம்பெருமானம் மங்களாசாசனம் பண்ற. அங்க பிரதம திருஷ்டியில முதல் பார்வையில என்ன தன்படுறதோ அதை முன்ன தெரியப்படுத்துற. ஆழ்வாருக்கு முதல் முதல்ல தெரியறது யாருன்னா பெரிய பிராட்டியார் தான் தெரிகிறான். பெருமாள் கூட அப்புறம்தான் திருக்கண்டேன் பொன்மே நிகண்டேன், அதுக்கப்புறமா தான் தாயார பாக்குற. பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பாக்குற ஆழ்வார். இங்கு கம்பநாட்டாழ்வான் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திருஷ்டியில பிரதம திருஷ்டியில பெருமாளுடைய எந்த அவயவம் ராமனுடைய எந்த அவயவம் தோன்றதுன்னு அதுலயே லைட்டு போயிடுறதுதான் தோளை பார்த்து. இது பார்த்தது போறோம், அடுத்தது பெருமாளுடைய திருமுகத்தை பார்க்கலாம் அல்லது ராமனுடைய திருவடியை பார்க்கலாம்ன்ற எண்ணம் வரவே இல்லையா, இதுலயே லைட்டு போயிடுறது அப்படின்னு சொல்லி தோள் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார். ராமனுடைய திருவடியை பார்த்தவங்க திருவடியே பார்த்துருக்கார், அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. ஆகையால அதிமானுஷ அதிமானுஷமாக இருக்கிறது. சீல விரத்தம் மாத்திரம் இல்ல, வேஷமும் பெருமாளுடைய ரூபமும் அதிமானுஷமாக இருந்தது. என்ன சுவாரத்தையும் பார்க்கணும் ஒவ்வொன்றும். ராமர் பட்டாபிஷேகத்துக்கு போக செய்யும் ஆச்சரியமா சேவை காய்க்கிறேன். விஸ்வாமித்திர பின்னாடி சாதாரணமா நடந்து போயிட்டே இருக்க செய்யும் ஆச்சரியமா கை கேட்கிற, பட்டத்து யானையில உட்காந்து போக செய்யும் ஆச்சரியமா கை கேட்கிறேன். எல்லா சமயத்திலையும் அதிமானுஷமாக இருந்தன்னு கேட்கிறது ராமனுடைய ரூபம். இது சூர்பனுகமாயால கேட்கணும், அது நீதி பேர் சொல்லி கேட்கறது இல்லை. சூர்பனுக சொல்ற ராமன் எப்படி இருக்கார் அப்படின்றத பத்தி கரணிடத்துல போய் சொல்றான் ராமன் எப்படி இருக்கார்னு சொல்லச்சு. இது ராமலட்சுமணனுடைய அழகு, இது அதிமானுஷமாக இருந்தால் இருக்கிற அழகு. இந்த அழகை பார்த்து மோகிக்காதவா யாருமே கிடையாது. மகர்ஷிகள்லாம் ராமனிடத்துல சரணாகிட்டு பண்ணான், என்ன அது யாருன்னு தெரிஞ்சுண்டு அவ பண்ணான். சரபங்கருக்கு தெரிஞ்சது இது சாட்சாத் மகாவிஷ்ணுவனுடைய ரூபம்தானே தவிர நாம நினைக்கிற மாதிரி தசரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு சாதாரண பிள்ளை இல்ல ராமர் அப்படின்னு. இது எல்லாத்தையும் தெரியப்படுத்துறது பறை சாத்துவது என்னன்னா ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், ராமனுடைய ரூபம். அது அதிமானுஷ ரூபம் கண்ணனுக்கு கேட்கவே வேண்டாம். அதுவும் கோபஸ்ரீக்கள் விஷயத்துல உன்சாம் திருஷ்டி சித்தாபகாரிடம்னு சொல்லும்படியாக அம்போத நீல மரவிந்தாய சாட்சம் பிஞ்சாபகம் பிஞ்சாபகம்சம்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற பாணின்னு எல்லாம் சொல்லக்கூடியவராக இருந்திருக்க. காசா மாமிரபூச்சவரி மைனானம் காம்புஜ சாட்சான் மன்மத்த மன்மத்தா நம்முடைய அழகு. கோபிகளோட ராசக்கிரீட பண்ணிருக்க திடீர்னு பார்த்தாக்க காணாது போயிடு. ஐயோ காணாது போயிட்டேன்னு தேடி தேடுன்னு தேடின்னு இருக்கேன். அவ மொத்த பேரும் தேடினா பாப்பல்ல
அவளுக்கெல்லாம் ஒரு பிச்சு ஏறி போச்சு, பைத்தியம் பிடிச்சிட்ட. அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதான் காளியன், நான் உன்ன இப்ப மர்தனம் பண்றதுனாலு என்ன சொல்லி அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருஷ்ணன் என்னென்னலாம் பண்ணையரோ கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் அனுகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் டேஞ்சரா, அப்பா நீங்கதான் எனக்கு காண்பிக்கணும் உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாங்கெல்லாம் பார்க்கும்படியாக பண்ணணும்னு அப்படின்னு கண்ணன் இடத்துல சரணாகிதி பண்றாங்க. அப்போ அதுதான் கோபிகா கீதெல்லாம் வரும், ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் அகோட்டத்துல வரைச்சு. அதுல இவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ப திடீர்னு மறுபடியும் பெருமாள் சேவை சாய்க்கிறேன், கண்ணன் சாய்க்கிறேன், சேவை சாய்க்கிறேன். ஒரு புன்சிரிப்போட தாமரப்பு போன்ற திருமுக மண்டலத்துல ஒரு சிரிப்பு, அப்படி சிரிப்பு சிரிச்சு கண்ணனுடைய சிரிப்பே போடும், வேற ஒண்ணுமே வேணும். சீதாம் பரதரஸ்ரஜி சாட்சாம் நம்ம சீதாம்பரத்தை தரிசந்து எழுந்திருந்தேன் கண்ணனுடைய ரூபம். இதை காட்டிலும் வேற என்ன வேணும், இது மனுஷ ரூபம் தான் இது, அதிமானுஷ சீல விருத்த ரூபைன்னு சொல்ல சேரி பண்றாங்க. மகுடாலந்து மயூர பீச்சமாலாக ஹரி நீல சிலா விபங்க நீலாக பிரதிபா சந்து மமாந்திம சுவாமி தேசிகன் பாரிக்கிறார். எல்லாருக்கும் அந்திம பிரயாணம், அதாவது இந்த சரீரத்தை விட்டுட்டு போறதுன்ற ஒரு சன்னிவேசம் எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். அகையில நெருப்புன்னா ஒண்ணும் வாய் வந்து போயிடாது, அதை பத்தி ஒன்னும் நினைக்க வேண்டிய விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றார் கண்ணன் இடத்துல, எனக்கும் ஒரு கடைசி காலம்னு வரும், இந்த கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருத்தின்னு ஒண்ணு சொல்லுவா, அதாவது இந்த மனசு இதுக்கப்புறமும் வேற எதுவும் நினைக்காத பிராணனோட லயத்தை அடையிற ஒரு சன்னிவேசம் அது. அந்த கடைசியா நினைக்கிற நினைப்பு அந்த அந்திம ஸ்மிருதி யார் விஷயமாக இருக்கணும்னாக்க அது பெருமாள் விஷயமா இருக்கணும்னு. எந்த பெருமாள் எப்படி சேவை சாய்க்கணும் அதுதான் அந்த அரசு. கஜேந்திராயுனா சேவிக்கணுமா, ராமனா சேவிக்கணுமா, ரிசுமனா சேவிக்கணுமா, பாமனா சேவிக்கணுமா, எப்படி சேவிக்கணும்னா தேசிகன் ஆசைப்பட்டது எப்படிப்பட்ட சேவைன்னா வேணுகோபாலனா சேவை சாய்க்கணுமா, தன்னுடைய திருவதரத்தின் கீழே வேணுவ புன்னாங்கி மயில் தோகை வச்சுட்டு மகுடாலம்பி மயூரபி சமா ஹரி நீல சிலா விபங்க நீலாக. பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்குன்னா இந்திரநிலக்கல்னு ஒரு ரத்னம், அந்த நீளமா இருக்கிற இந்திரநிலக்கல், இந்த இந்திரநிலக்கல் அப்படியே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது மேலெல்லாம் அழுக்கடைஞ்சிருக்கும், அதனுடைய உண்மையான பிரகாசம் நமக்கு தெரியாது. அதுக்காக தான் அது அப்படி குழந்தமானாக்க அதனுடைய மத்தியபாகத்துல அந்த ரத்னத்தினுடைய உண்மையான பிரகாசம் என்ன இருக்குமோ அந்த பிரகாசம் இருக்கலாம். அந்த மாதிரி இந்திரநீலக்கல்லனுடைய பிரகாசம், அந்த இந்திரநீலக்கல்ல குழந்தாக்க எப்படிப்பட்ட பிரகாசம் இருக்கோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோடு இருந்திருக்கிற திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனியோடு இருந்திருக்கிற கண்ணன் எனக்கு கடைசி காலத்துல கண்ணன் விஷயமான ஸ்மிருதி வரணும்னு சுவாமி தேசிகன் ஆசைப்பட்ட இப்படி. ஆனா அவருக்கு அது கிடைச்சிருக்கும், என்ன அந்திம ஸ்மிருதின்றது ரெண்டு பேருக்கு தான் தெரியும், யாரும் நினைக்கிறோன்றது நினைக்கிறவாளுக்கும், நினைக்கிறவன் யாரு முக்தனாக போறவன், இது இவனுக்கு மோட்சத்தை கொடுக்க போறவராக இருந்த பெருமாள் இவா ரெண்டு பேருக்கு தான் இவாளுக்கு வரக்கூடிய அந்த என்னன்றது தெரியும், பக்கத்துல இருக்கவாளெல்லாம் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது.
அப்படிப்பட்ட ஸ்மிருதி ஓமன்னு சொன்னார்னாக்கா இதுக்கு காரணம் அபிமானுஷமாக இருந்திருக்கிற வேஷம். அபிமானுஷீல விரத்த வேஷை அபிவிருத்த அமர விக்ரம பிரதாபை. இதோட நிக்கல இன்னொரு விஷயமும் சொல்ற, இந்த சீலம் விரத்தம் வேஷங்களோட இல்லாத பிரதாபம், ராமனுடைய பிரதாபத்தை, அவருடைய பிரதாபம் என்ன, ராமருடைய ஒரு வீரியம் விக்ரமம், சத்ரு சைன்ய மத்தியத்துல அவர் பிரவேசிச்சேர்னாக்க எவ்வளவு பேர் எத்தனை பேர் எவ்வளவு சக்தியோட உடையவர்களாக இருந்தாலும் ராமரதிர நிக்க முடியாது. உத்தரா ரெண்டு பேரா 14,000 ராட்சசர்கள் அத்தனை பேர் நடுவுல ராமர் ஒருத்தரே ஒருத்தரா இருந்து அத்தனை ராட்சசர்களையும் அவர் ஒருத்தரே பண்ணிருந்தாக்க இதுக்கு மேல், அதாவது அவரே ராட்சசர்களை மொத்த பேரும் அழித்தவராக இருந்திருக்கு. ஊ கண ஜல்லி பிசோ கண தோஷித ரிஷி கண கோஷித விஜய கோஷண. ஒவ்வொரு விஷயத்திலும் விபத்த ரட்சசிர நலவன விலோலன மகா கலப அபகாய சூர அனபாய சாகச. இப்படி ராமனுடைய பராக்கிரமத்தை சொல்லி சொல்ல, சாதாரணமா அபிவிருத்தாமர இந்த பிரதாபங்கள் அந்த சுயநிச்சயத்துல போனோம்னாக்க இவருடைய பராக்கிரமங்கள்ல அதிவித்த அமர விக்ரம பிரதாபைக்குன்னு சொல்ற, இது அழிவில்லாததாக இருந்திருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு சமயம் சில பேர் சில சமயத்துல தன்னுடைய பிரதாபத்தை காண்பிப்பார், சில சமயத்துல முடியாது போயிடும். ஜாம்பவான் சொல்ற, நான் ஒரு காலத்துல பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுக்கச்சே நான் அவரையே ஒரு சுத்தி ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தவன் நானு, இப்ப நான் எனக்கு வயசாகி போயிட்டு என்னால 100 யோஜன தூரம் தாண்ட முடியும்னு எனக்கு தோணல என்று சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கால விசேஷத்துல மாத்திரம் இருந்திருக்கிற பராக்கிரமம் இல்ல. ராமரோ கண்ணனோ இவ எத்தனை நாள் வரைக்கும் அந்த அவதார திசை முழுக்க தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்தவர்கள். ஆகையல்ல அது அதிவிருத்தாமரமாக இருந்திருக்கு, அதிவிருத்தமாக இருந்திருக்கிறதுன்றதுக்கு அர்த்தம். அதாவது இவனுடைய பராக்கிரமத்துக்கு எதிர எதிரிகள்னா நிக்க முடியாதவர்களாக இருந்திருக்க அப்பேற்பட்டவன் அபிலங்கித சர்வலோக சாம்யம். அடுத்த விஷயம், கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய பராக்கிரமத்தை நாம எத்தனையோ இடங்கள்ல நாம பார்த்திருக்கோம். அவதாரம் ஆரம்பத்திலேருந்தே பார்க்கணும், இந்த பூத்தனையிலேருந்து வரைக்கும் கேசி பரியந்தமான அசுரர்களை பெருமாள் வதம் பண்ணது, கண்ணன் வதம் பண்ணதெல்லாம் இது ஒரு மனுஷ கிருத்தியம் இல்ல, அதிமானுஷமான ஒரு செயல் தான். அதிவிருத்தமாக இருந்திருக்கிற அதிவிருத்தாங்கிற பராக்கிரமம் தான் இது, அதிவிருத்தாங்கிற விக்ரம பிரதாபம் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. கந்தனவதம் பண்ணது மாத்திரம் என்ன நின்று போச்ச, எங்கெங்கெல்லாம் பெருமாள் கண்ணனுடைய ஒரு பராக்கிரமம் காண்பிக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் வெளிப்பட்டதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அதிமானுஷமான பராக்கிரமம் தான் கண்ணனுடைய அவதாரங்கள்லயும். இதெல்லாம் சுவாமியே அழுதானே பின்னாடி ஒவ்வொன்றும் சொல்ல போற, தெரியப்படுத்த போற நமக்கு. அப்ப இன்னும் விசாரமா ஒவ்வொன்றையும் அனுபவிக்கச்சு அப்ப பார்க்க போறோம். இப்ப எந்தெந்த சுவாவங்கள்னால அதிமானுஷமாக இருக்கிறதுன்றத சொல்லி சொன்ன, அது சீலத்தினால, அவருடைய செயல்னால, அவருடைய ரூபத்தினால, அவருடைய பிரதாபங்கள்னால, பராக்கிரமத்தினால, இது எல்லாம் அதிமானுஷமாக இருந்திருக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க. அபிலங்கித சர்வலோக சாம்யம், இப்படி பெருமாள் தவிர வேற யாராலும் ஒருத்தர் இருந்திருக்காளா, இல்ல இந்த லோகத்துல இல்லாட்டாக்க வேற லோகத்துல ஏன்னா இருப்பாளா என்று கேட்ட, அபிலங்கித சர்வலோக சாம்யம், ஒருவரோடும் ஒப்பு சொல்லாமல் இப்படி இருந்தேன்னு ஒன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிறவர் அவர். இது பெருமாளுடைய அவதாரங்களை மாதிரி
இப்படி விஷ்ணுத்தருடைய அவதாரம் இருக்குமோ, இது இந்திரனுடைய ஒரு எல்லாரும் கூட அவாவா ஐச்சிகமாக சில சமயங்கள்ல சில பிறப்பு எடுத்துக்கிறதுன்றது உண்டு. அவளுக்கு சக்தி இருந்ததுன்னாக்க இந்திரன் கூட பிராமணனா வேஷம் போட்டு கர்ணன் யாக்கெல்லாம் அப்படி எந்த தேவதைகளான பெருமானுடைய அவதாரம் மாதிரி எதெல்லாம் ஒரு பிறப்பு ஏற்படுத்திண்டு தன்னுடைய சங்கல்பத்தினால ஏற்படுத்திண்டு தன்னுடைய சக்தியினால ஏற்படுத்திண்டு இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்காளான்னு கேட்டாக்க இந்த லோகத்துல இல்ல அந்த லோகத்துல யாரும் பண்ணது இல்லையா. அதிலங்கித சர்வலோக சாமியம், இதுக்கு சமமாக எந்த இடத்துலயும் இல்லாததாக இருந்திருக்கிற வைஷ்ணவாவதாரம் பெருமானுடைய விபவாவதாரங்கள், ராமகிருஷ்ணா அவதாரங்கள், சுலோகத்தில் அவதாரங்கள் நான் தோற்றம் பண்ண போறேன்னு ஐவான் சாதிக்கிற அந்த விபவாவதாரங்களுக்கு ஏற்றம் எப்படின்னு கேட்டோம்னாக்க நம்ம மாதிரி இருந்திருக்கிற அதிமுச்சவர்களோட கூடையும் நிரந்தர ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திண்டு நம்மள ஒருத்தராக இருந்து அவர் அனுபவிச்ச என்ன சமஸ்த வஸ்துக்களும் அவருடைய வஸ்து அவருடையதுதான். அப்படிங்கிறதுக்கு நம்மளால வரக்கூடிய ஒரு விசேஷம் வந்தது, ஏதாவது ஒரு விசேஷம் ஏற்பட்டதுன்னா அது யாருக்கு வரப்போறது? நம்மளா தேடம் போட்டா அது பெருமாளுக்கு தான். அதை இங்க வந்து பெருமாள் அனுபவிப்பேர்னு சொல்லி சொன்னேன். அந்த விபவாவதாரத்தினுடைய விசேஷங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், நீங்க எல்லாரும் அவசியம் கேட்கணும் என்று ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. நாமும் ஆழ்வானுடைய விபவாவதார வைபவ வர்ணனைய மேல் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் மூலமாக அனுபவித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறோம். கவிதா சீகசிம்மனாதி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.